ராஜே சீதாலட்சுமி அவர்கள் இப்பொழுது பேச அழைக்கிறேன். எங்கள் நடுவரையா அவர்களுக்கு வணக்கம். எதிர் டீமில் உள்ள ரமேஷ் சார் சொன்னாங்க, குடியினால் போதை அப்படின்னாவே தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மது தேவை அப்படிங்கிறதுனால எத்தனை குடும்பம் அழியுது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல. இவங்க சொன்னாங்க, வேலைக்கு போயிட்டு வரோம் அதனால நாங்கள் உடம்பளிக்காக குடிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே வேலை தான் நாங்கள் நீங்கள் வெளில பார்க்குறீங்க, நாங்கள் வீட்டில் பார்க்குறோம், அப்படி தானே? நியாயம் தானேயா? அதே உடம்பளி தானே எங்களுக்கு இருக்கோம், நாங்கள் குடிக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் குடிக்க முடியுமா நீங்கள் சொல்லுவேன்னா, அதை வந்து குடிக்காத அளவுக்கு நீங்கள் நடக்கணும்னு தான் அவர் சொல்கிறாரு. நாங்கள் என்ன வேலையை பண்ணணும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்க செய்கிற வேலையோட தாண்டி நீங்கள் செய்கிறீங்க. ஆமாம். ஆனால் அதையும் தாண்டி அவர் வேலை செஞ்சுட்டு நீங்கள் கொடுக்குற கஷ்டத்துக்காக தான் நாங்கள் குடிக்கிறோங்கிறாங்க, அதுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போதையில சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சொர்க்கத்தில்ங்கிறத அவர் பொய் சொல்கிறாரு, நீங்கள் நம்புறீங்க? அதான் சொர்க்கங்கிறது போதையில் மட்டும்தான் இருக்கா சொல்லுங்கள். என்ன சொர்க்கன்னு நியாயம் அந்த பாட்டிலுக்குள்ள உலகத்தை மூடுற, அந்த பாட்டிலுக்குள்ள சில பேர் ஓபன் பண்ணி அதுதான் சொர்க்கன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. குடும்பம் இருக்கியா அதே சொர்க்கம், மனைவி இருக்காங்க அவங்க ஒரு சொர்க்கம் தானே, பிள்ளைங்க இருக்காங்க உறவுக்காரங்க இருக்காங்க அவங்கெல்லாம் சொர்க்கம் தானங்க. நல்ல கேள்வி. சீத்தான்னா சீத்தா இல்லை, ராமன் பொண்டாட்டி இல்லையா? அப்புறம் சொன்னாங்க நடுவரையா, இவங்க சொன்னாங்க என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோபமாகவே நடந்துக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கோபமாக நடந்துக்கணும்? நீங்கள் அன்பாக நடந்துக்கிட்டா அவங்களே கோபமாக நடந்து. அன்பாக நடந்தால் எப்படியா கோபம் வரும்? வாழ்க்கையில் அன்பு இருந்தால் கோபம் ஓடியே போயிடும்ல. எவ்வளவோ வேலைக்கு போகிறீங்க, குடிச்சிட்டு வந்தால் பொண்டாட்டி கோபம் வருமா வராதா? வருமா வராதா? கரெக்டான கேள்விதான். இல்லை சொல்ல வேண்டியது, நாங்கள் குடிச்சிட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பொண்டாட்டிட்டு சண்டாளுக்கிறோமா? நாங்கள் செவனோட படுத்து தானே தூங்குறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அதை குடிக்கணும்? குடிச்சிட்டு தூங்குறதுக்கு நாலு வாரத்தை பொண்டாட்டிகிட்ட பேசலாம், நாலு வாரத்தை பிள்ளைங்கள்ட்ட பேசலாம். பாருங்கள் அதான் பாருங்கள் ரமேஷ்குமார் சார் பாருங்கய்யா, கேமராவை திருப்பி அவர் பக்கம் பாருங்கள். ஒரு பொண்டாட்டிகிட்ட பேசுனாக்கா பேசலங்கிறத எவ்வளோ ஏங்குறாங்க. நீ பாட்டில் போய் நான் குடிச்சிட்டு வந்தால் தான் எனக்கு சொர்க்கங்கிறீங்க. பாருங்க ரமேஷ் சார், நியாயமா நானு பேசுமா? நடுவரையா, சொர்க்கங்கிறது வந்து போதையில மட்டுமே இல்லை, குடும்பத்திலயும் இருக்கு. நாலு ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்ல பழக்கம் பழகலாம், அதை விட்டு நாலு பசங்களோட சேர்ந்துட்டு டே மச்சா வாடா போய் போதைய மது வந்தலாம்னு சொல்றது, அதை விட்டு ஊர் சுத்தலாம் அப்படிங்கறது வேஸ்ட். சம்பாதிக்கிறீங்களா? வீட்டுக்கு பொண்டாடிக்கு தேவையானது வாங்கி தரீங்களா? பிள்ளைங்களுக்கு வாங்கி தரீங்களா? எவ்வளவு பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலாம், எவ்வளவு பாருங்க. நூறுரூபா செலவு பண்ற அங்க போய் மது கடையில செலவு பண்றதுக்கு இவங்க நூறுரூபா பிள்ளைக்கு ஒரு நோட் வாங்கி கொடுக்கலாம், பேனா வாங்கி கொடுக்கலாம், எவ்வளவு விஷயத்துல மன்னடுறையா? பாத்துங்க ஐயா, அன்பும் அறனும் உடையத்தாயின் இல்வாழ்க்கையில தாங்க எல்லாம் இருக்குங்குது. குரலோட தத்துவமே இங்கே தான் இருக்கு பாருங்க. நீங்க போய் அங்க போறீங்க இங்க போறீங்க குடிச்சிருங்க, அதே கடை தான் கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கையில் பண்பும் பயனும் இருக்கு அப்படிங்கிற குரலோட அர்த்தத்தை வெளிப்படையா அருமையா பேசியிருக்காங்க பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. ஒரு சீதாராஜி ஒரு கை தட்டுங்க, கை தட்டுங்க. அருமை 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 அருமை. பேசுங்க மாட்டீங்க, பேசுங்க. நடுவரே அவர்களே வாங்க. என்ன சொன்னாங்க? வாய் அதே வாய் பேயா ஆயிடுது. பேசுங்கம்மா. நல்ல கொஞ்சிற வாய் குடித்த பிறகு கொடி பேயேங்கிறாரு. நல்ல பேச்சுமா. பேசுங்க. நல்ல வாய் நாரவாய் ஆயிடுது. காலையில் அது இந்த வடிகள் சொல்கிற மாதிரி அது காலையில் நல்ல வாய். அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு வாங்க. ஆகவே இந்த மது போதை தேவையில்லை அப்படின்ட்டு உங்களுக்கு பிழைக்கணும். சரி அழிச்சிடுவோம் வாங்க.